வணக்கம். இன்றைய விரைவு செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் 20 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான வழக்கு நேற்று யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 5வது எதிராளியான சண்முகன் குகதாசன் இன்றும் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் திருகோணமலையில் அவரது சரியான முகவரிக்கு மீண்டும் அழைப்பு கட்டளை அனுப்புவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்போது முதலாம் மற்றும் மூன்றாம் எதிராளிகள் தரப்பு சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைக்க கால அவகாசம் கூறினார். இதனையடுத்து எதிராளிகள் தமது சமர்ப்பணங்களை முன்வைக்க அவகாசம் வழங்கி ஜூன் 20 தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இயற்கையின் அழகை அழகுபடுத்த நாளைய சுவாசம் என்ற தலைப்பில் 24வது ஹெமனு சேவா படைப்பிரிவின் ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர் டெல்டன் பிரேரா இலங்கையை கால்நடையாக சுற்றி வருவதற்கு தீர்மானித்திருக்கின்றார். இதன் முதற்கட்டமாக கடந்த 22 தேதி திங்கட்கிழமை மத்திய முகாம் லும்பினி கோவிலுக்கு அருகில் காலை தனது நடைப்பயணத்தை ஆரம்பித்தார். குறித்த நடைப்பயணத்தை மகா சங்கத்தினரின் ஆசையுடன் பயணத்தை தொடங்கிய அவர் 53 நாட்களுக்குள் இந்த பயணத்தை முடிக்க திட்டமிட்டுள்ளார். கொக்குவில் புகையிரத நிலையத்தில் கடமையாற்றிய நிலைய பொறுப்பு அதிகாரி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரிவித்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உடனடி நடவடிக்கையாக புகையிரத நிலையம் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளதுடன் நிலைய பொறுப்பு அதிகாரி தற்காலிக இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை தலைமைக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ராஜவரோதயம் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 15 பாடசாலை மாணவி விபத்துக்குள்ளாகியுள்ளார். குறித்த சம்பவம் 23 தேதி இடம்பெற்றது. வீதியை கடக்க முற்பட்ட போது வேனொன்று மோதியதில் காயமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. வேனுடன் மோதுண்டதில் 15 தூரமளவில் குறித்த மாணவி தூக்கி வீசப்பட்ட நிலையில் இவ்விபத்து இடம்பெற்றமை சிசிடிவி காணொலி மூலம் தெரிய வருகிறது. 24வது டிவிஷனுக்கு வந்தடைந்த புதிய பிரிவு தளபதிக்கு ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகா சங்கத்தின் பிரிட்சத் ஹாயனா பின்னர் தனது புதிய பதவியை ஏற்றுக்கொண்டார். அம்பாறை புத்தங்கல ராஜகீய பண்டித தீகவாவி சுமீம தேரர் இங்கு மூன்று இனங்கள் வாழும் அம்பாறை மாவட்டத்தில் பணிபுரியும் பலமும் துணிவும் புதிய பிரிவு தளபதிக்கு கிடைக்கும் என ஆசீர்வதித்துள்ளார். மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாத வகையில் பொருளாதாரத்தை கட்டமைப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்தார். சரிவடைந்த பொருளாதாரத்தை 2 மீட்க முடிந்தது என தெரிவித்த ஜனாதிபதி, சரிவடையாத வகையில் வலுவான பொருளாதாரத்தை கட்டமைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகவும் உறுதியளித்தார். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பொதுமக்களின் அனுமதி இல்லாது சுற்றாடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இலுமினைட் அகழ்வு மற்றும் ரால் பணிகளுக்கு எதிராக மட்டக்களப்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் மாவட்ட செயலகத்தில் இரு அணிகளுக்கிடையே பதற்ற நிலைமையும் ஏற்பட்டது. வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெறுகள் தொடக்கம் காயன்குடா வரையில் முன்னெடுக்கப்பட உள்ள இலுமினைட் அகழ்வு மற்றும் வாகரை பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள ரால் பண்ணை அமைக்கும் இடத்திற்கு எதிராக வாகரை பிரதேச பொதுமக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து நேற்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை கப்பல் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை விரைவில் முடிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி இந்த விசாரணைகள் தொடர்பான விவரங்களை முன்வைக்க ஒரு மாத கால அவகாசம் வழங்குமாறு கோரியதாக எமது நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக துமிந்த திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையில் நேற்று இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் டன்ஸ் பார்க்கில் உள்ள கடற்கரையில் நேற்று திடீரென கூட்டம் கூட்டமாக அரிய வகை திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன. சுமார் 160 மேற்பட்ட பைலட் திமிங்கலங்கள் கரை ஒதுங்கிய நிலையில் அவற்றில் பல உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததால் வனவிலங்கு ஆர்வலர்கள் கவலையடைந்துள்ளனர்.